नमस्ते छात्रों, आज बहुत खुशी का दिन है क्योंकि आज कोकिलाष्टमी त्यौहार बहुत खुशी से मनाया जाता है। मैम हिंदी ले पेसरांगले इन्ने पेसरांग पुरियलिए अभी नने कह रही हैं इन्ने सुना नमस्ते छात्रों, नमस्ते ना वनक्कम सुलेंगे छात्रों ना स्टूडेंट्स अभी न सुले रख रहे हैं। मॉर्निंग स्टूडेंट्सा सुलोलेंगला नमस्ते छात्रों सुनने आज बहुत खुशी का दिन है अब आज बहुत खुशी का दिन है ना इतना इनके खुशिया आज ना इं बहुत मिवुम खुशी सन्ोषम दिन ना इनके मिवुम सन्ोषमान ना ऐसी सुल रो अदा वार्ता चलें क्यों की वर्ड यूस पड़े क्यों की सन्ोषमान ना सुल रो आज கோகுலாஷ்டமி தியோகார் பகுத் குஷிஷை மனாயா ஜாத்தாக இன்னைக்கு கோகுலாஷ்டமிங்கிற ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுறோம் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடிட்டுருக்கோம் சொல்லியிருக்கோம். அதுதான் மிஸ் என்ன பண்ணியிருக்கேன் ஹிந்தியில் சொன்னேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு நம்ம கிருஷ்ண பகவானை வேண்டி நம்மளுக்கு என்னென்ன வரங்கள் வேண்டுமோ அதை நம்ம கண் மூடி பகவானை வேண்டி நம்மளுக்கு என்னென்ன வரம் வேண்டிக்கிட்டு நம்ம இன்றைக்கி பாடத்தை தொடங்குவோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸ்லப்பா ஸ்வர்க அர்த்தக்காக ஸ்வரோமே கித்னே வர்ணகை வர்ணன் சொல்லலாம் இல்லை அக்ஷரம்னு சொல்லலாம். வேஞ்சன்கா அர்த்தக்காக வேஞ்சன்மே கித்ன வர்ணகை அப்படின்னு பார்த்தோம். என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்வர்னா நம்ம வவல் சொன்னோம், ஸ்வர்கா அர்த்தக்காக அப்படின்னா என்னது ஸ்வரோட மீனிங் என்னன்னு பார்த்தோம். ஸ்வர்னான்னு சொன்னோம் வவல்ஸ் உயிரெழுத்துக்கள் சொன்னோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு ஸ்வர்மே கித்னே வர்ணகை அப்படின்னு கேட்டோம். ஸ்வரில் எத்தனை வர்ணங்கள், வர்ணனா எழுத்துன்னு சொல்லலாம், அதை எழுத்துன்னு சொல்லலாம் அக்ஷரம்னு சொல்லலாம். வர்ணங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம் அல்லது அக்ஷரம் அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். ஸ்வர்மே கித்னே வர்ணகை அல்லனா ஸ்வர்மே கித்னே அக்ஷரம் அப்படின்னா அது எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது, ஸ்வரில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் 13 லெட்டர்ஸ். தேரக் வர்ணகை கித்னே வர்ணகை தேரக் வர்ணகை தேரக்னாக்க 13 அர்த்தம்ப்பா. ஸோ 13 லெட்டர்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் ஸ்வரில். தென் வேஞ்சன்னு பார்த்தோம், வேஞ்சனோட அர்த்தம் என்ன, வேஞ்சன்னா கான்சனன்ஸ் மெய்யெழுத்துக்கள்னு நம்ம பார்த்தோம். ஸோ வேஞ்சன்மை கித்னே வர்ணகை வேஞ்சன்னா கான்சனன்ஸில், கித்னேனா எவ்வளவு, வர்ணனா லெட்டர்ஸு. அப்போ வேஞ்சனில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம், 37 லெட்டர்ஸு வேஞ்சனில் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து லாஸ்ட்டாக என்ன சொன்னேன், ஸ்வரில் வந்து நாலு எழுதி போட்டுட்டு அதுலேருந்து ஒரு 4 லெட்டர் நீங்கள் எழுதுங்க, எழுதி உங்கள் பேரண்ட்கிட்ட சைன் வாங்கியிருக்கணும்னு சொன்னேன். கண்டிப்பாக நான் நம்புகிறேன் நீங்கள் எழுதியிருப்பீங்க அப்படின்ட்டு. ஏன்னா எத்தனை பேர் கிளாஸ்லாம் வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாட்ச் பண்ணோடனே நீங்கள் அன்றைக்கே எழுதியிருப்பீங்க அப்படின்னு உங்கள் மேலே ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி அதையே ரிமைண்ட் பண்ணிவிட்டு அடுத்த 4 லெட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி எழுத போகிறோம்ப்பா, அதையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ்லப்பா ஆ எழுதணும். நீங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே எழுதுனது தான், உங்களுக்கு ரிமைனிங் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாகவே எழுதிட்டு போயிட்டுருக்கிறேன். ஆ எழுதணும். ஈ இது வரலும் உங்களை எழுத சொல்லியிருந்தேன்ப்பா. ம், 4 பேஜஸ் எழுதியிருப்பீங்க, திருப்பி இன்னைக்கு கிளாஸில் நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் போயிட்டுருங்க. ஊ வெறும் அந்த 3 மட்டும்தான் போடுறோம். ஊ நெக்ஸ்ட்டு ஊ இந்த இடத்துல ஒரு ஹூக் மாதிரி போடணும்ப்பா. ஊ 3 மாதிரி போடணும், போட்டு இந்த கீழே அந்த கொக்கி வரணும். நெக்ஸ்ட் லெட்ரு ஹ்ரு இந்த பக்கம் பி இந்த பக்கம் போட்ட மாதிரி வெர்டிக்கல் லைன் ஹ்ரு ஹரிசன்ட் லைன் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டு பி மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு
ஒன்று ஹ்ரு. நெக்ஸ்ட்டு ஏ. ஏ லெட்டர் போட்டோமாப்பா. நெக்ஸ்ட்டு ஐ. ஸ்ட்ரைட் லைன், ஸ்லாண்டிங் லைன், தென் ஸ்ட்ரைட் லைன், அதே மாதிரி ஒரு ஹரிசன்டல் லைன், தட் இஸ் கால்ட் ஐ. மேலே ஒரு கொம்பு போடணும்ப்பா. ஏஎன்ன மாதிரியே போட வேண்டியதான், போட்டு மேலே ஒரு கொம்பு போடுறோம், அவ்வளோதான் ஐ. ஒன் மோர் டைம் எழுதுகிறேன். ஊ. சைடில் சின்ன கீழே ஒரு குக்கி மாதிரி வரணும். நெக்ஸ்ட் லெட்ரு க்ரு. இதை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், புரிஞ்சிட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக போட்டுடலாம். வெர்டிக்கல் லைன் போடுறீங்க, இங்கேருந்து ஒரு வி மாதிரி போடுறீங்க, தென் ஒரு குக்கி மாதிரி போடுறீங்க, இதுதான் க்ரு. ஏ. ஏன்னு சொல்லல, குறியில் ஏ கிடையாதுப்பா, இதில் நெடில் ஏஎன்னா தான் வரும். ஏ. நெக்ஸ்ட் லெட்ரு ஐ. ஏஎன்னா மாதிரியே போட்டு மேலே ஒரு கொம்பு வருது. ஏஎன்னா மாதிரியே போட்டு மேலே ஒரு கொம்பு. இந்த லெட்டர்ஸையும் எழுதுங்க, ஃபோர் பேஜஸ் எழுதுங்க. என்னென்ன எழுத போகிறீங்க? உ, ஊ, ஹ்ரு, ஏ, ஐ. லாஸ்ட் கிளாஸில் அ, ஆ, இ, இ எழுதுகிறோம் இல்லையா, இதை ஒரு பக்கம் எழுதிக்கோங்கப்பா, ரிமைன் பண்ணுறதுக்காக எழுதிட்டு அடுத்த பக்கத்துலேருந்து உ, ஊ, ஹ்ரு, ஏ, ஐ. ஓகேங்களா? திருப்பி எழுதி பாருங்கள். இன்றைக்கி எழுதிட்டு நீங்கள் டேட் போட்டு பேரண்ட்ஸ்கிட்ட சைன் வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இதை ரிமைன் பண்ணிட்டு அடுத்த லெட்டர்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.